வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ரம்யா துரைசாமி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு. மும்முனை போட்டி நிலவிய குஜராத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? 7வது முறை வென்று சாதனை படைக்குமா பாஜக? தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? பெரும் எதிர்பார்ப்பில் பாஜக மற்றும் காங்கிரஸ். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாண்டோஸ் புயலாக வலுப்பெற்றது. காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 620 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம். மாண்டோஸ் புயல் உருவானதைத் தொடர்ந்து சென்னை 800 காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 2வது எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. கடலூர், நாகை, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 2வது எண் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவான மாண்டோஸ் புயல் சென்னையில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். மாண்டோஸ் புயல் புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே நாளை இரவு அல்லது 10ஆம் தேதி அதிகாலை கரையை கடக்க வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை. இன்று முதல் 3 நாட்களுக்கு கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான மாண்டோஸ் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்களுக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முன்னெச்சரிக்கை ஒத்திகை. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். மாண்டோஸ் புயல் எச்சரிக்கை எதிரொலி. திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. பலத்த காற்று மற்றும் அதிக மழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவா அறிவிப்பு. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தன்னிச்சையாக மாற்ற முயற்சிக்கும் சீனா. எல்லை பிரச்சினையில் இந்தியா தெளிவான நிலைப்பாட்டுடன் இருப்பதாக மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கடந்த 5 ஆண்டுகளில் 11 கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் 56 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். மின் இணைப்பு ஆதார் எண் இணைப்புக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் 4வது முறையாக இடம்பெற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை பட்டியலில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் முதலிடம். விடுதியில் தங்கும் பெண்களை இரவு நேரங்களில் வெளியில் செல்ல அனுமதி மறுப்பது ஏன்? கேரள உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிக வெப்ப அலைகள் வீசும் உலகின் முதன்மையான நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று. உலக வங்கி எச்சரிக்கை. டெல்லி மாநகராட்சியில் விளையாட்டை தொடங்கியுள்ள பாஜக. புதிதாக தேர்வான கவுன்சிலர்களை விலைக்கு வாங்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா குற்றச்சாட்டு.
தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த விவகாரம். நாடாளுமன்றம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே பள்ளி மாணவர்கள் சாப்பிடும் சத்துணவில் கிடந்த பள்ளி. 25 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. அணைக்கு வரும் 10,662 கன அடி நீர் முழுவதும் வெளியேற்றம். சேலம் உருக்காலையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. தமிழர்களை புறக்கணித்து வெளிமாநிலத்தவர்களுக்கு வேலை வழங்கும் ஓசூர் டாடா நிறுவனம். நாளை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என தமிழ் தேசிய பேரியக்கம் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மதுபோதையில் சொக்கப்பனைக்குள் விழுந்த நபர். பலத்த தீக்காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஹோண்டுராஸ் நாட்டின் தெகுசிகல்பா மற்றும் சான்சுலா நகரங்களில் இரு குழுக்களிடையே அடிக்கடி நிகழும் மோதல்கள். அதிபரின் உத்தரவின் பேரில் அவசர நிலை பிரகடனம். தனது எல்லைகளையும் நட்பு நாடுகளையும் பாதுகாக்க அனைத்து வழிகளையும் பயன்படுத்த ரஷ்யா தயங்காது. அணு ஆயுத போர் ஆபத்து அதிகரித்து வருவதாக அதிபர் புட்டின் எச்சரிக்கை. வங்கதேசத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான தேசியவாத கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். வரும் 10 தேதி பேரணி நடத்தப்போவதாக அறிவிப்பு. ஜெர்மனி முழுவதும் 3,000 ராணுவத்தினர் அதிரடி சோதனை. தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாக பயங்கரவாதிகள் 25 பேர் கைது. தனக்கு மிகவும் பிடித்த கிரிக்கெட் வீரர் தோனிதான். சிஎஸ்கே அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ருத்துராஜ் பேட்டி. பலத்த எதிர்பார்ப்புக்கிடையே குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. 68 தொகுதிகளை கொண்ட ஹிமாச்சலுக்கு கடந்த மாதம் 12 தேதி ஒரே கட்டமாகவும், 182 தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் டிசம்பர் 1 மற்றும் 5 தேதிகள் என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரசும் கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. அதேபோல் குஜராத்தில் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜக உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டது. இங்கு காங்கிரஸ் தவிர்த்து புதிதாக களமிறங்கிய ஆம் ஆத்மி இரு கட்சிகளுக்கும் சவால் விடுக்கும் வகையில் பிரச்சாரத்தில் விறுவிறுப்பு காட்டியது. இந்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் குஜராத்தில் 7வது முறையாக பாஜகவே வெல்லும் என்றும் ஹிமாச்சலில் தனிப்பெரும்பான்மை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இத்தகைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாக வருவது வழக்கம்தான் என்றும் இம்முறை மாறுதல் உறுதி என ஆம் ஆத்மி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று நண்பகலுக்குள் ஆட்சியை கைப்பற்றப்போவது யார் என உறுதியாக தெரிந்துவிடும் நிலையில் தேர்தல் முடிவுகளை பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி மட்டுமல்லாமல் நாட்டு மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு கனமழை எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்புப் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர். 27 பேர் கொண்ட மீட்புக் குழு கமாண்டர் குல்சந்தர் முன் தலைமையில் 2 சப்இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 25 வீரர்களை மீட்புப் பணிகளுக்கு வந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 25 வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கனமழை எச்சரிக்கை எதிரொலியால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முன்னெச்சரிக்கை ஒத்திகையை நடத்தினர். இதில் தன்னார்வலர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். மேலும் கடற்கரையோர கிராமங்களில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அறிவுறுத்தினர். நம்மளுக்கு வந்து ரெட் அலர்ட் சொல்லியிருக்காங்க. பட் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்ம அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட சுமார் 144 கம்யூனிட்டி ஹால் ஸ்கூல்ஸ்லாம் தயார் நிலையில் இருக்குது. 12 சைக்ளோன் ஷெல்டர்ஸ், 5 மல்டிபர்ஸ் இவாக்குவேஷன் சென்டர், 29 ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாமே முழுவீச்சும் தயார் நிலையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிராம அளவில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் நம்ம இன்றைய தினத்தில் கிராமத்திலே தங்கி மக்களுக்கு ஏதாவது தேவையான உடனடியாக செய்வதற்கான உத்தரவும் வழங்கியிருக்கிறோம். தமிழகத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு பல்வேறு கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபாலசுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. 5008 விளக்குகளால் கோவில் அலங்கரிக்கப்பட்டு சொக்கப்பனை மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் கார்த்திகை தீபத்தையொட்டி சந்திரசேகரர் அம்பாள் எழுந்தருளினர். பின்னர் மராட்டா நுழைவு வாயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு சுவாமியை வழிபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சொக்கப்பனை மகாதீபம் ஏற்றப்பட்டது. கோயில் பிரகாரத்தின் மைய மண்டபத்தில் சிவலிங்க வடிவில் விளக்குகள் ஏற்றி வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு 15 உயர சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சொக்கப்பனை கொளுத்திய பிறகு கிடைத்த சாம்பல் மற்றும் பனைக்குச்சிகளை போட்டி போட்டுக் கொண்டு பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 1008 தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அகத்திய தீபசக்தி களபூஜை நடைபெற்றது. பாஜகவிலிருந்து விலகுவதாக திருச்சி சூர்யா சிவா அறிவித்துள்ளார். அதற்கு காரணமாக அவர் பதிவிட்டுள்ள ஒரு ட்வீட் தற்போது தமிழக பாஜகவை பற்றி எரிய வைத்துள்ளது. என்ன நடந்தது? தனது விலகலுக்கு காரணமாக சூர்யா சிவா சூசகமாக குற்றம் சாட்டியுள்ள கேசவ விநாயகம் யார்? பாஜக ஓபிசி அணி மாநில செயலாளர் சூர்யா சிவா திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தவர். திமுக எம்பி திருச்சி சிவாவின் மகன். அண்மையில் இவருக்கும் பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் டெய்சி சரணுக்கும் இடையிலான ஆடியோ லீக் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையில் சிக்கியதால் 6 காலத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலையால் உள்ளார். ஆனால் அவர் விலகும்போது வெளியிட்டுள்ள ஒரு பதிவு மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இவரை இந்த கட்சியில் பயணித்தது எனக்கு கிடைத்த இனி அனுபவம். நீங்கள் தமிழக பாஜகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பாஜக இரட்டை இலக்கை அடையும் என்று கூறிவிட்டு அதை அடைய வேண்டும் என்று செயலாளர் கேசவ விநாயகம் மாற்றப்படும். இத்துடன் பாஜகவுடனான எனது உறவை முடித்துக் கொள்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். அவர் விலகுவதாக அறிவித்ததை விட கேசவ விநாயகம் உள்ளது. டெய்சியுடன் பேசும்போது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மோசமான வார்த்தைகளால் திட்டியிருப்பார். இதனால் யார் இந்த கேசவ விநாயகம்? இவரால் சூர்யா சிவாவிற்கு என்ன பாதிப்பு? இருவருக்குள்ளும் என்ன பகை என பல கேள்விகள் பலருக்கும் எழத் தொடங்கிவிட்டது. கேசகம் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர், RSS பின்புலம் கொண்டவர், கன்னியாகுமரியை சேர்ந்தவர், கட்சியில் அண்ணாமலையை விட அமைப்பு முறையில் கூடுதலான பதவியை கொண்டவர், பல சீனியர்களை ஓவர்டேக் செய்து அண்ணாமலை தலைவர் பதவியில் உட்கார்ந்திருந்தாலும் அண்ணாமலையை இயக்கும் நிழல் கேசவ விநாயகம். அண்ணாமலையின் செயல்பாடுகளில் தலையீடு செய்பவர், அண்ணாமலை குறித்த ரிப்போர்ட் கார்டுகளை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறார் என்றெல்லாம் கேசவ விநாயகம் விமர்சிக்கப்படுகிறார். அவர் தலையசைக்காமல் அவரது தலையீடு இல்லாமல் பாஜகவில் நிர்வாகிகள் நியமனம் ஓகே ஆகாது என்பதே உண்மை என்றும் கூறப்படுகிறது. அதைதான் தனது பதிவில் சூசகமாக திருச்சி சூர்யா சிவா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, கேசவ விநாயகத்தின் மீது பாலியல் குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் சூர்யா. கேசவ விநாயகத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துவிட்டு விலகியதோடு மட்டுமல்ல, அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்திற்கும் இடையிலான பகையை வெளிக்கொணர்ந்து ஒரு புதிய சர்ச்சைக்கு அச்சாரமிட்டு சென்றுள்ளார் திருச்சி சூர்யா சிவா என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது.
தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மின் நுகர்வோர் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை ரத்து செய்யக்கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவரும் வழக்கறிஞருமான எம்எல் ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் மின்சார மானியம் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரியுள்ளார். மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் 32 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் துணை பிரதமர் அத்வானி உள்ளிட்ட 32 பேரை சிபிஐ நீதிமன்றம் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனு கடந்த மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் பாபர் மசூதி இடிப்பு குற்றச்செயல் என அயோத்தி தீர்ப்பில் உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுள்ளதால் மேல்முறையீட்டுக்கு செல்ல உள்ளதாக அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரிய செயற்குழு உறுப்பினர் சையத் காசில் ரசூல் இலியாஸ் கூறியுள்ளார். உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் 4வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றுள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை ஆண்டுதோறும் உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நிர்மலா சீதாராமன் 36வது இடத்தில் உள்ளார். மேலும் இந்தியாவைச் சேர்ந்த டெல்லி மாநகராட்சியில் புதிதாக தேர்வான கவுன்சிலர்களை விலை கொடுத்து வாங்கும் விளையாட்டை பாஜக தொடங்கியிருப்பதாக ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லி துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார். 15 ஆண்டுகளாக பாஜக வசமிருந்த டெல்லி மாநகராட்சியை 134 இடங்களில் வென்று ஆம் ஆத்மி தட்டிப்பறித்துள்ளது. அதே நேரத்தில் பாஜக 104 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதையடுத்து கவுன்சிலர்களை விலை கொடுத்து வாங்க அக்கட்சி முயற்சித்து வருவதாக மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி கவுன்சிலர்களுக்கு பாஜகவின் தொலைபேசி அழைப்புகள் வர தொடங்கிவிட்டதாகவும், ஆனால் அவர்களின் விளையாட்டுக்கு யாரும் இரையாக மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். கவுன்சிலர்களுக்கு அத்தகைய தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அவற்றை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். மனித உயிர்கள் வாழ்வதற்கான வரம்புகளை மீறி வெப்ப அலைகள் வீசும் உலகின் முதன்மையான நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று என உலக வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் குளிரூட்டும் துறையில் காலநிலை முதலீட்டு வாய்ப்புகள் என்ற தலைப்பில் உலக வங்கியும் கேரள அரசும் ஆய்வு மேற்கொண்டது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்தியா ஏற்கனவே அதிக வெப்பநிலையை அனுபவித்து வருவதாகவும், கடந்த ஏப்ரல் மாதம் கடுமையான வெப்ப அலையை எதிர்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரித்து வருவது பொருளாதார உற்பத்தியை பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. கார்பன் உமிழ்வு அதிகமாக இருந்தால் 2036 முதல் 2065ஆம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் வெப்ப அலைகள் 25 மடங்கு அதிகமாகும் என G20 காலநிலை அபாய குழு கடந்த ஆண்டே எச்சரித்துள்ளதையும் அறிக்கையில் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் அவர் ஆற்றிய முதல் உரையில், நாடாளுமன்றத்தால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற இறையாண்மைக்கு எதிரானது என்றார். மிகவும் முக்கியமான இந்த விவகாரம் தொடர்பாக 7 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்றம் கவனம் செலுத்தாமல் இருப்பதாக குறிப்பிட்ட ஜக்தீப் தன்கர், இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமை என்று வலியுறுத்தினார். நீதிபதிகள் நியமிக்கும் கொலீஜியம் முறை தொடர்பாக மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் ஏற்கனவே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் ஜக்தீப் தன்கரின் பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரமான ஏடிஎம் மூலம் நமது வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை பெறலாம். பிறரது வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பலாம். ஆனால் ஹைதராபாத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏடிஎம்மில் பணத்திற்கு பதிலாக 24 கேரட் சுத்தமான தங்கம் பெறலாம். ஆம், சாதாரண ஏடிஎம்மில் பணம் வருவதைப் போல இந்த தங்கம் ஏடிஎம்மில் கார்டை செலுத்தி தங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஏடிஎம்களை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
இந்தியர்கள் பாரம்பரியமாகவே தங்கத்தில் முதலீடு செய்து வந்துள்ளனர். அண்மை காலமாக தங்கப்பத்திரம், டிஜிட்டல் தங்கம் என பல்வேறு நவீன தங்க முதலீடு முறைகள் வந்துள்ளன. இந்த வரிசையில் தற்போது தங்கம் ஏடிஎம் அறிமுகமாகியுள்ளது. இது தங்கத்தில் முதலீடு செய்வோருக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். பண பரிவர்த்தனையில் நவீன முறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும் ஏடிஎம்களில் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்நிலையில் இந்தியாவின் முதல் தங்க ஏடிஎம் தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. சாதாரண ஏடிஎம்மில் பணம் வருவதைப் போல இந்த தங்க ஏடிஎம்மில் கார்டை செலுத்தி தங்கமாக எடுத்துக்கொள்ளலாம். வழக்கமான ஏடிஎம்களில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு செலுத்தி பணம் பெறுவதைப் போல இந்த தங்கம் ஏடிஎம்மிலும் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை செலுத்தி பணத்துக்கு பதிலாக தங்கமாக எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஏடிஎம் வழியாக வாடிக்கையாளர்கள் 100 கிராம் தங்கம் வரை எடுத்துக் கொள்ளலாம். தங்கத்தை நாணயமாக வாங்க விரும்புவோர், பரிசாக வழங்குவோர், தங்கத்தில் முதலீடு செய்வோருக்கும் இந்த ஏடிஎம் மிகவும் உகந்தது. 1.5 கிராம், 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் என வாடிக்கையாளர்கள் இந்த ஏடிஎம்மில் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். இந்த நாணயங்கள் அனைத்தும் 999 சான்றிதழ் பெற்ற 24 கேரட் சுத்தமான தங்கமாகும். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள பேக்கம்பேட் பகுதியில் இந்த தங்கம் ஏடிஎம் அமைந்துள்ளது. இந்த ஏடிஎம்மில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ தங்கம் வைக்கப்பட்டிருக்கும். ஹைதராபாத் விமான நிலையம், கரீம்நகர், வாரங்கல் ஆகிய இடங்களிலும் தங்கம் ஏடிஎம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இனி உலக நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். ஹோண்டுராஸ் நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகம் நடைபெறும் 2 நகரங்களில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தெகுசிகல்பா மற்றும் சான்சுலா நகரங்களில் 2 குழுக்களிடையே அடிக்கடி மோதல் நடைபெற்று வருகிறது. இதற்காக 2 குழுக்களும் தனிநபர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் போர் வரி என வசூல் வேட்டையும் நடத்தி வருகிறது. இதையடுத்து அதிபர் ஷியோமாரா காஸ்ட்ரா உத்தரவின் பேரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2 நகரங்களிலும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னர் குற்றவாளிகளாக பதிவு செய்யப்பட்டவர்கள் மற்றும் சந்தேகத்திற்குரியவர்களாக கருதப்படுபவர்களை வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத போர் ஆபத்து அதிகரித்து வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அணு ஆயுத தாக்குதல் குறித்த அச்சம் நிலவி வந்தது. ஆனால் அதனை தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் ரஷ்ய மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அதிபர் புட்டின் அணு ஆயுதங்களை முற்றிலும் தற்காப்பு ஆயுதங்களாக மட்டுமே ரஷ்யா பார்ப்பதாக கூறினார். அதே நேரத்தில் தனது எல்லைகளையும் நட்பு நாடுகளையும் பாதுகாக்க கிடைக்கும் அனைத்து வழிகளையும் பயன்படுத்த தயங்காது என்றும் குறிப்பிட்டார். ராஜதந்திரம் என்ற பெயரில் அமெரிக்காதான் மற்ற நாடுகளில் அணு ஆயுதங்களை நிறுவியுள்ளதாக கூறிய புட்டின் இதுபோன்ற செயல்கள்தான் அணு ஆயுத போருக்கான ஆபத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். வங்கதேசத்தில் முக்கிய எதிர்க்கட்சியான தேசியவாத கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டாக்காவில் தேசியவாத கட்சியினர் வரும் 10ஆம் தேதி பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ளனர். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களை போலீசார் தடுக்க முயன்றபோது அது கலவரமாக மாறியது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதில் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் பலர் காயமடைந்தனர். எதிர்ப்புகளையும் மீறி ஆளும் அரசின் அடக்குமுறைக்கு எதிரான பேரணி நடந்தே தீரும் என தேசியவாத கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மின் நுகர்வோர் தங்களது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதனை ரத்து செய்யக்கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சித் தலைவரும் வழக்கறிஞருமான ML ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் மின்சார மானியம் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கும் அரசாணையை ரத்து செய்ய கோரியுள்ளார். மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் 4வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 36வது இடத்தில் உள்ளார். மேலும் இந்தியாவைச் சேர்ந்த HCLTech தலைவர் ரோஷ்னி நாடார், சோமமுதல் பயோகான் லிமிடெட் மற்றும் பயோகான் பயோலாஜிக்ஸ் லிமிடெட் ஆகியோரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.
பிரலமான புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்கலாம். தாமோதரன் சொல்லுங்க, சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுது, கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் ரம்யா. வங்கக்கடல் பகுதியில் நிலவிக் கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று நள்ளிரவு 2:30 மணியளவில் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இந்த புயலுக்கு மாண்டஸ் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் காரணமாக இதனுடைய காற்றின் வேகம் என்பது மணிக்கு 80 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த காற்றானது வீசக்கூடும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில பட்டினப்பாக்கத்தில் மிக அதிக அளவில் காற்றுடைய வேகமானது இருக்கிறது. இதன் காரணமாக கடல் பரப்பின் மேல் இருக்கக்கூடிய அந்த அலையானது கிட்டத்தட்ட 3-4 அடிக்கு மேலாக அதிக அளவில் உயரம் எழக்கூடிய அலைகள் காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் இந்த அலையினுடைய அர்ப்பரிப்பு என்பது கிட்டத்தட்ட கரைக்கு 2 முதல் 5 மீட்டர் அளவிற்கு கரையை ஓட்டி வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசம்புரை பகுதியை பொறுத்தவரை கடற்கரை ஓரமாக அதிக அளவில் குடியிருப்புகள் இருக்கின்றன. அந்த குடியிருப்பு பகுதியிலும் கூட இந்த கடல் அரிப்பானது ஏற்படக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நகர்வு, அதாவது புயலுடைய இந்த நகர்வு என்பது ஒரு மணி நேரத்தை பொறுத்தவரை 640 கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு தொலைவில் இருந்தது. தற்பொழுது இந்த நகர்வானது அதிக அளவில் இருப்பதால், அதாவது 8 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த நகர்வானது இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது 620 கிலோமீட்டர் தொலைவிற்கு தற்பொழுது சென்னையை ஒட்டியிருக்க இந்த புயலானது நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதனுடைய வேகம் என்பது ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையமானது 10 கிலோமீட்டர் முதல் 15 கிலோமீட்டர் வேகத்திற்கு இதனுடைய நகர்வானது இருக்கும் என்று கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இதனுடைய வேகமானது குறைந்து 8 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் அளவுதான் இதனுடைய நகர்வு என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக இதனுடைய அந்த நகர்வு எப்படி இருக்கிறது, இதனுடைய அந்த கரையை கடக்கும் இடமானது தற்பொழுது வரை புதுச்சேரி முதல் ஸ்ரீஹரிகோட்டா இடையில் வருகின்ற 9ஆம் தேதி கரையை கடக்கும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் மிக துல்லியமாக தற்பொழுது வரை வானிலை ஆய்வு மையமானது தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் தற்பொழுது வரை ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த புதுச்சேரியிலிருந்து ஸ்ரீஹரிகோட்டா அந்த இடையில் இந்த புயலானது கரையை கடக்கும் என்று அறிவித்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் மிக துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய அறிவிப்பானது மிக விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்களும் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டினப்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 500 முதல் 600 ஃபைபர் படகுகள் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்த்து செல்வதற்காக மீன்பிடிப்பதற்காக இங்கிருக்கிய மீனவர்கள் செல்வார்கள். ஆனால் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை யாரும் கடலுக்கு செல்லாத ஒரு சூழல் தற்போது பார்க்க முடிகிறது. கடலுடைய அலை சீற்றமானது அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த அலையானது தற்போது கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடிக்கு கரையை வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கிருடைய மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பையும் தொடர்ச்சியாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. அதே போல இங்கிருடைய மீனவர்களும் முடிந்த அளவில் தங்களுடைய வலைகளையும் அதே போல தங்களுடைய ஃபைபர் படகுகளையும் பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் இங்கிருடைய மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரம்யா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தாமோதரன்.